கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பெங்களூர் திலக் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பெங்களூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அதிரடி சோதனை நடத்தி அல் கொய்தா தீவிரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அக்தர் உசேன் லஸ்கர் என்ற நபரை கைது செய்து என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் 10 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். உசேன் வைத்திருந்த செல்போன் மூலம் அவரிடம் தொடர்பில் இருந்த நபர்கள் குறித்து விசாரணை நடத்தியதில் சேலம் எருமாப்பாளையம் பகுதியில் செயல்படும் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அப்துல் அலி ஜூபா என்பவருடன் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்தது. அப்துல் அலி ஜூபாவை கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இவருடன் ஈரோடு மாணிக்கம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த யாசிப், யாசின் ஆகிய இருவரும் தொடர்பில் இருந்ததை விசாரணையில் கண்டுபிடித்தனர். என்ஐஏ அதிகாரிகள் வீட்டு வசதி குடியிருப்பில் சோதனை நடத்தியதில் யாசிப், யாசின் ஆகியோர் அல் கொய்தா மற்றும் ஜமாத் முஜாகுதீன் பங்களாதேஷ் என்ற தீவிரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களிடமிருந்து லேப்டாப், பென்டிரைவ் ஆகிய மின்னணு சாதனங்களை கைப்பற்றினர். இருவரையும் ஈரோட்டில் உள்ள ஆரன்புதூர் போலீஸ் குடியிருப்புக்கு அழைத்து சென்றனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் வடமாநிலங்களைச் சேர்ந்த 100,000+ மேற்பட்ட இளைஞர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நெடுஞ்சாலை பணிகள், மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணி, மேம்பாலம் அமைக்கும் பணி, டைல்ஸ் நிறுவனங்கள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், உணவு விடுதிகள், பெரிய மற்றும் சிறிய அளவிலான சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் என அனைத்து இடங்களிலும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் வடமாநிலங்களில் இருந்து வரும் ரயில்கள் மூலம் முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இடைத்தரகர்கள் மூலம் அழைத்து வரப்பட்டு பணியில் சேர்த்து விடப்படுகின்றனர். இவர்கள் பற்றிய எந்த ஒரு தகவல்களும் அரசிடமோ காவல்துறையிடமோ கிடையாது. இதனால் வடமாநில தொழிலாளர்கள் என்ற பெயரில் பங்களாதேஷ், பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் ஊடுருவி பல்வேறு இடங்களில் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களை அந்நிய சக்திகள் தங்கள் சதி வேலைகளுக்காக பயன்படுத்தி வருவதாக மத்திய உளவுத்துறை விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து உஷாராக இருக்கும்படி அனைத்து மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் பெருநகரங்கள் வரை அனைத்து இடங்களிலும் பரவியுள்ள இவர்கள் குறித்து எந்த தகவலும் தமிழ்நாட்டின் காவல்துறையிடம் இல்லை என்பது அதிர்ச்சி தகவல். தற்பொழுது சேலம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் பிடிபட்ட நபர்களும் பங்களாதேஷிலிருந்து கொல்கத்தா வழியாக தமிழகத்திற்கு வந்து பல நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள்தான். இவ்வாறு பல்வேறு ரகசிய தகவல்களை அல் கொய்தா மற்றும் ஜமாத் முஹைதீன் பங்களாதேஷ், ISIS உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத குழுக்களுக்கு அனுப்பி வைத்ததோடு பல 100 இளைஞர்களை சமூக வலைதளங்கள் மூலமாக மூளைச் செலவை செய்து தீவிரவாத குழுக்களில் சேர்த்து விட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மத்திய உள்துறை கொடுத்த தகவலின் பேரில் மாநில உளவுத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிறப்பு பிரிவு போலீசாரும் கடந்த 1 வாரமாக தமிழ்நாடு முழுவதும் தீவிரவாத குழுக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் குறித்து ரகசிய விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பதுங்கியுள்ள இந்த தீவிரவாத குழுவினர் மிகப்பெரிய அளவில் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும் மத்திய உளவுத்துறை தமிழக உளவுத்துறையை எச்சரித்துள்ளது. பெங்களூரு போலீசார் நடத்தி வரும் வழக்குகளை பெங்களூரு என்ஐஏ அமைப்பிற்கு மாற்ற மத்திய உள்துறை அறிவுரை வழங்கியுள்ளது. எனவே ஓரிரு நாட்களில் இந்த வழக்குகளும் என்ஐஏ அமைப்பிற்கு மாற்றப்பட்டு தமிழ்நாடு என்ஐஏ அமைப்புடன் இணைந்து அதிரடி சோதனை நடத்தப்படும் என தமிழ்நாடு என்ஐஏ வட்டாரங்கள் கூறுகின்றன. கடந்த வாரம் கொச்சின் என்ஐஏ அதிகாரிகள் தமிழ்நாட்டில் 22 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி 33 லட்சம் ரொக்கம், 57 செல்போன்கள், 68 சிம் கார்டுகள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை கைப்பற்றிய நிலையில் இந்த தீவிரவாத குழுக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ள நபர்களிடம் விசாரணை நடத்தி கைது செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பெரிய அளவிலான அசம்பாவித சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் முன்பாக தமிழ்நாடு காவல்துறை விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பதே மத்திய உள்துறை அதிகாரிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.